ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். ரஷ்யா யாருமே யூஸ் பண்ணாத ஹைப்பர்சானிக் கின்சால் மிசைலை வந்து உக்ரைன் ரஷ்யா வாரில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்டு அமெரிக்கா உச்சகட்ட ஆச்சரியம், ஏன்னா ஃபஸ்ட்டு இதான் யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு பார்க்குறாங்களே. என்ன இது இந்த கின்சால் மிசைல், ஹைப்பர்சானிக் மிசைல், ஏன் இது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இந்த சாட்டர்டே நியூஸ்லலாம் பார்த்துருப்போம், இது வரைக்கும் இந்த போர், ரஷ்யா உக்ரைன் போரில் எல்லாமே இந்த ஈஸ்ட்டு சைடு அந்த சவுத் சைடு தான் இருந்துகிட்டு இருந்து இல்லையா. இந்த லிவியூவில் மேற்கு சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ரஷ்யா அவங்களோட அட்டாக்கை ஆரம்பிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் குறிப்பாக பார்த்தோன்னா அவங்க வந்து ஆயுதங்கள்லாம் அண்டர் கிரவுண்டில் உக்ரைன் வந்து வெப்பன் மிசைலேருந்து நிறைய வெப்பன்லாம் பதுக்கி வச்சுருக்காங்க அண்டர் கிரவுண்டில். ஸோ அதை அட்டாக் பண்ணுறதுக்காக ஹைப்பர்சானிக் மிசைல் ரஷ்யா யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல அட்டாக் பண்ணி அந்த அண்டர் கிரவுண்டில் இருந்த ஏவுகணையிலிருந்து நிறைய வெப்பனை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ இந்த டைம் தான் எல்லாருமே பார்க்குறாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு அதாவது எப்படி வேர்ல்டு வார் டூவில் அமெரிக்கா நியூக்ளியர் பாம்பு யூஸ் பண்ணதை எப்படி பிரம்மாண்டமாக ஃபஸ்ட்டு அவங்க தானே பார்த்தாங்க, மிரண்டு பார்த்தாங்களோ, அதே மாதிரி இது வரைக்கும் வாரில் யாருமே யூஸ் பண்ணாத ஹைப்பர்சானிக் மிசைல் கின்சால் மிசைல், அதோடய பேரே வந்து டேகர், அதாவது கத்தியின் கூர்முனை, குத்துறதுக்கு யூஸ் பண்ணுற கத்தி இருக்கு இல்லையா, அதோடய கூர்முனை. ஸோ அதை தான் வந்து கரெக்டாக இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டே மிரண்டு அமெரிக்காவும் இதை அக்ரி பண்ணியிருக்காங்க. அவங்க ஹைப்பர்சானிக் மிசைல் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த கின்சால் மிசைலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே. இந்த ஹைப்பர்சானிக் மிசைலை பார்த்து மிரள்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னா இதோட ஸ்பீடு தான் மிசைலை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வரும். ஸோ எப்படின்னா மேட்ச் 5 ஸ்பீடு சொல்கிறாங்களே, கிட்டத்தட்ட 5000-6000 ஸ்பீடில் ஆரம்பித்து 5000-6000 கிலோமீட்டர் பர் ஹார் சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்பீடுக்கு ஆரம்பித்து 12000 கிலோமீட்டர் பர் ஹார் அந்த ஸ்பீடு அளவு கூட இதால் போக முடியும் அப்படின்னு தான். அவ்வளோ ஸ்பீடில் போகிறதுனால என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ்னாலையும் எந்த ஒரு ரேடார்னாலையும் இதை இன்டர்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றது தான். ஸோ அதனால் ஹை ஸ்பீடில் வந்து இது கரெக்டாக அதை அட்டாக் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ இதனால் என்னென்னா இது வந்து வர்ற ஸ்பீடுனால இதெல்லாம் அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் போயிட்டு அட்டாக் பண்ணி பெரிய அளவு சேதத்தை உண்டாக்கிட முடியும் அப்படின்னா. ஸோ இதை எங்கேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபைட்டர் ஜெட்டை மிக் ரக விமானம் இருக்குல்லையே, MiG-31K. ஸோ அதிலிருந்து தான் இந்த கின்சால் இந்த ஹைப்பர்சானிக் மிசைலை ஏவியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ இதோட எவ்வளோ வெயிட் வெடிபொருளில் இது வந்து எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த கின்சால் மிசைல் கிட்டத்தட்ட 500 கிலோகிராம் சொல்கிறாங்க. ஸோ 500 கிலோகிராம் அப்படின்றது இது வந்து கன்வென்ஷனும் இருக்கலாம், இல்லை வந்து நியூக்ளியரும் இருக்கலாம். அதாவது கன்வென்ஷன் வெடிமருந்து தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க, நியூக்ளியர் வெப்பனை வெடிமருந்த 500 கிலோகிராம் யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம இமேஜின் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அமெரிக்கா யூஸ் பண்ணாங்களே நாகசாகில ஃபேட் மேன் பாம், ஸோ அதை விட 33 மடங்கு இதிலிருந்து வந்து வெளியேற அந்த அதோட அழிவு வந்து அதோட 33 மடங்கு இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ அந்த அளவு பயங்கரமான வெப்பன், அதை பயங்கர ஸ்பீடாக வரும் அப்படின்றது தான். ஸோ இதோட லென்த்து பார்த்தோன்னா ஒரு 8 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா இப்போ நம்மளுடைய மிசைல் கூட பிரம்மோஸ் கூடலாம் கம்பேர் பண்ணலாமா அப்படின்னா நம்மளோட பிரம்மோஸ் மிசைலாம் நம்ம ஏவுகணையெல்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் வந்து சூப்பர் சானிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒளியை விட ஒரு 3 மடங்கு வேகத்தில் போகிறதான். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா 6 மடங்கு ஹைப்பர் சானிக் நம்ம பார்த்து. ஸோ அதுக்காக இதெல்லாம் வேஸ்ட்டாக சூப்பர் சானிக் மிசைல்லாம் அப்படின்லாம் நம்ம கேள்வி வரல. ஸோ அதெல்லாம் அப்படி கிடையாதுங்க, நம்ம கிட்ட பார்த்தோன்னா சப்சானிக், ஸோ கம்மியான ஸ்பீடில் போகிற நிர்பை மிசைல் கூட நம்ம இந்தியா வச்சுருக்கோம், ஸோ கம்மியான ரேஞ்சுக்கு. ஸோ இப்போ இது ஏன் வந்து அந்த கம்மியான மிசைல்லாம், அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லேயர் பாதுகாப்புக்கு, நம்மளுக்கு அது ஒரு லெவலுக்கு கொடுக்கும் அப்படின்றதான். ஸோ எல்லா டைமும் நம்ம வந்து ஹைப்பர் சானிக் மிசைலே போயிட முடியாது, ஏன்னா அது வந்து செலவு அதிகம், அதிக எண்ணிக்கையில் அதை உற்பத்தி பண்ண முடியாது, வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதில் நிறைய நாடுகள் வந்து ஹைப்பர்சானிக் மிசைலை நோக்கி போயிட்டு இருந்தால் கூட ரஷ்யா தான் ஹைப்பர்சானிக் மிசைலை நம்பர் 1, சைனா 2வது, US இவங்களாம் அதுக்கு அடுத்தடுத்த லெவல். ஸோ இந்தியாவும் இதை டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். நம்ம ஹைப்பர்சானிக் மிசைலை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற வெஹிக்கிளை நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்றத கூட நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். ஸோ எல்லா நாடுகளும் ஹைப்பர்சானிக் மிசைலில் தான் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்காக வந்து மற்ற மிசைல் வேஸ்ட்டாக அப்படின்ற எண்ணத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. ஒரு உதாரணம் குயிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பீரங்கிலாம் தாக்கி அழிக்கிற ஆன்டி மிசைல்லாம் இருக்குது, ஆன்டி டேங்க் மிசைல்லாம், அதுக்காக பீரங்கிலாம் நம்ம உற்பத்தி பண்ணாமல் விட மாட்டோம். ஸோ பீரங்கி அதுக்கு தகுந்த பாதுகாப்பை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது தான் பார்க்குறோம். அதே மாதிரி ஃபைட்டர் ஜெட் அட்டாக் பண்ணுற மிசைல்ஸும் இருக்குது, ஸோ அதுக்காக ஃபைட்டர் ஜெட்டும் நம்ம விட்டுற மாட்டோம். அதே மாதிரி தான் ஸோ இங்கே ஹைப்பர்சானிக் வந்தாலும் அதை எப்படி தடுக்கிறது, டிஃபென்ஸை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டும் அதை அது ஒரு நம்மளுக்கு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக தான் நம்ம யூஸ் பண்ணது, வேறு அதை மட்டுமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல இதை எப்படிலாம் ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேர்ல்டு இன்னொரு பக்கம் ரிசர்ச்சில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். ஏன்னா ஹைப்பர்சானிக்னா பல மடங்கு ஸ்பீடு, 10000 கிலோமீட்டர் இந்த ஸ்பீடில் பர் ஹார் ஸ்பீடில் வரும்போது அதை தடுத்து நிறுத்துறதுன்றது எவ்வளோ பெரிய முடியாத காரியம்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இதுக்கு எப்படி டிஃபென்ஸ் இருக்கும், எப்படி இது இதை தடுத்து நிறுத்துறது, எப்படியான ஆராய்ச்சிலாம் போயிட்டுருக்கு வேர்ல்டுலாம் பார்த்தோன்னா, ஃபஸ்ட் என்னென்னா இப்போ இந்த ஏர்லேருந்து தான் இதை ட்ராப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம MiG-31 அதில் அதை வெவ்வேறு இடங்கள்லேருந்து பண்ணலாம், நிலத்துலேருந்தும் பண்ண முடியும். ஸோ ஏர் டு சர்ஃபேஸ் தான் இப்போ இவங்க
யூஸ் பண்ணு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா எந்த இடத்துல இதோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல தான் இதை வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்போ வந்து ஒரு MiG-31 இந்த கென்சாலை வந்து ஏவுகணை மிசைல் ஏவுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்தம் அந்த கீழே இறக்கி விட்றாங்களே, ஸோ அந்த இடத்துலேயே இதை அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும், இல்லை நம்மளுடைய ரேடாரை இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஹை ஸ்பீடில் வந்து ஒரு பொருள் ஏரில் ட்ராவல் ஆகும்போது அதை சுற்றி வந்து ஒரு ரெட் கலரில் ஒன்று ஃபார்ம் பண்ணும். ஸோ அதை வச்சு நம்ம சேட்டலைட் அதை வந்து ட்ராக் பண்ண முடியும். பட் அதை தடுக்கணும் அப்படின்னா அதை விட ஸ்பீடாக போகிற நம்ம வந்து மிசைல்ஸை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதெல்லாம் வந்து நம்ம தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னா. ஸோ அதுக்கான ரிசர்ச் தான் இப்போ நிறைய நாடுகள் அதுக்கும் பண்ணிட்டுருக்காங்க. அமெரிக்கா உட்பட நிறைய நாடுகள் பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கின்ஸால் ஏவுகணை பார்த்தா இதோட ரேஞ்ச் பார்த்தோன்னா ஒரு 2000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இப்போ வந்து ரஷ்யா யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இது ஏற்கனவே பார்த்தோம், இந்த பிப்ரவரி இந்த வார்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிப்ரவரியிலேயே இந்த MiG-31 விமானங்கள் ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் வந்து கலிங்ராடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதியில் பார்டரில் வந்து அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க ரஷ்யா. ஏன்னா அந்த பக்கத்தில் போலண்ட் அந்த மற்ற நாடுகள்லாம் ஏதோ பிரச்சனைன்னு வந்து அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக ஐரோப்பாவில் நிறைய ஏரியாவை அவங்க வந்து டார்கெட் பண்ண மாதிரி நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போவே நியூஸில் நம்ம வந்து குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருந்தாங்க ரஷ்யா மேலே. ஸோ ஐரோப்பாவெல்லாம் டார்கெட் பண்ணுற மாதிரி இவங்களுடைய விமானப்படை நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு இவங்களோட ரேஞ்சு பார்த்தினா ஒரு 2000 கிலோமீட்டர். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து எல்லா நாடுகளும் ஒரு ஃபஸ்ட்டு டைம் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இது வந்து பெரிய லெவலில் எஸ்கலேட் ஆகிடக்கூடாது அப்படின்றதும், ஏன்னா இதை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது இதை அதிகமாக யூஸ் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா இதோட நம்ம சொல்லிட்டோம்ல அதிக விலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி எதில் இருந்துன்னா அந்த இஸ்காண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைல் இருக்குங்க. அது வந்து இஸ்காண்டர் எம்னு சொல்லுவாங்க, அதாவது லேண்ட்லேருந்து லேண்டுக்கு அட்டாக் பண்ணுறது. ஸோ அந்த மிசைலில் தான் இப்போ வந்து நிறைய ரஷ்யா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இஸ்காண்டர் மொபைலில் 1000 கிட்ட அவங்க வந்து இந்த உக்ரைன் வாரில் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதோட அட்வான்ஸ் லெவல் தான் இந்த கின்ஸால் மிசைல். ஸோ இப்போ இது வந்து இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்றத. ஸோ இதை வந்து ஒரு பக்கம் மிரட்சியோடு பார்த்தாலும் இன்னொரு பக்கம், ஸோ அமெரிக்காவில் இதை பற்றி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ரஷ்யா கிட்ட அவங்க கிட்ட இருக்கிற மிசைல் எக்கச்சக்கம், 1000 கிட்ட அவங்க வந்து உக்ரைனில் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து மிசைலில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அவங்க கிட்ட கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து இந்த ஹைப்பர்சானிக் மிசைலை இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதிகப்படியாக அவங்க கிட்ட எண்ணிக்கையில் இது இருக்க முடியாது. மேக்ஸிமம் பார்த்தோன்னா கம்மியான எண்ணிக்கை 10-20 இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப நாள் அவங்க இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதும், இது வந்து ஒரு பெரிய த்ரெட் இல்லை அப்படின்ற மாதிரி, ஏன்னா அவங்க கிட்ட வந்து வெப்பன்ஸ் இல்லை அப்படின்றது தான் இதை காட்டுது அப்படின்ற மாதிரியும் அவங்க சைடு பார்க்குறாங்க. பட் இன்னொரு என்னன்னா கரெக்டாக துல்லியமாக தாக்குற ஹை ஸ்பீடு, ஏன்னா இப்போ வந்து உக்ரைனோட ஏரை அதாவது வான்வெளியை ரஷ்யாவோட கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த டைமில் ஏன்னா இன்னுமே வந்து நிறைய ட்ரோன்ஸை வச்சு உக்ரைன் வந்து இதை டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அதெல்லாம் தாண்டி ஒரு இடத்த அட்டாக் பண்ணணும் அப்படின்னா ரஷ்யாவோட எய்ம் நிறைய இடத்துல வந்து என்னென்னா அவங்களுடைய மிலிட்ரி எங்கெல்லாம் வெப்பன் வச்சுருக்காங்களோ அதை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி நிறைய இடத்துல அவங்க சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் இதில் வந்து எக்ஸப்ஷனாக அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் தியேட்டர் அதெல்லாமே அட்டாக் பண்ணுறதா நம்ம நியூஸில் பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் தாண்டி மிலிட்ரி எங்கள் மிலிட்ரி ஆயுத கிடங்கெல்லாம் அட்டாக் பண்ணுறதுன்னா டிஃபெண்ட் பண்ணுறது, உக்ரைன் அதிகப்படியாக திரும்பி திரும்பி டிஃபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள வந்து ஒரு நடுங்க செய்கிறதுக்காக தான் அவங்களுடைய ஆயுத கிடங்கெல்லாம் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா இந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அமெரிக்காவை பொறுத்தாலும் ஒரு சைடு வந்து அவங்க வந்து மிரட்சியாக ஹைப்பர்சானிக் மிசைலை இவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ புட்டினே 2018 இது என்ன சொல்கிறார், இது வெளி காட்டும் போது ஐடியல் வெப்பன் அப்படின்னு தான் சொல்கிறார். ஸோ அதை ஒரு பக்கம் பார்த்தா கூட இன்னொரு சைடு அவங்க சொல்கிறது ஸ்ட்ராட்டஜிக் வாரில் அவங்களால் வந்து முன்னேற முடியல, இன்னுமே வந்து தலைநகரை கைப்பற்ற முடியல, அதோடய வெளிப்பாடு தான். ஸோ அதை அச்சீவ் பண்ண முடியலையே அந்த வெளிப்பாடு தான் இவங்க ஹைப்பர்சானிக்கு வராங்க அப்படின்ட்டும், ஸோ அவங்களுடைய வெப்பன் பற்றாக்குறை இன்னும் வருது அப்படின்ட்டும், அதனால தான் நாங்கள் சைனா கூடலாம் பேசி அவங்களுக்கு சப்ளையோ இல்லை சப்போர்ட்டோ பண்ணாதீங்கன்னு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ் சைடு சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ என்ன தான் இருந்தாலும் இந்த ஹைப்பர்சானிக் மிசைலை ஒரு வாரில் யூஸ் பண்ணது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது. ஸோ உங்களுக்கும் இந்த கின்ஸால் மிசைலை பற்றி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா தகவல் இருந்தால் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.